வணக்கம். இன்னைக்கு நம்ம குவின் செஃப் தமிழில் தேங்காய் பால் சாதம் கோகோனட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு முழு தேங்காயிலிருந்து நான் இன்றைக்கி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 300 கிராம் பச்சரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இது நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துடலாம். கூடவே அரை டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 5 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் பொடி நம்ம எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால் பச்சை மிளகாவை நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இப்போ போயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த தேங்காய் பால் அரிசியில் தேங்காய் பாலை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காய் பாலில் ஊற வச்ச பச்சரிசியை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு குழைவாக வேணும்னா 2 கப் அரிசிக்கு 2.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உதிரியாக வேணும்னா 2 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பாலே போதும். க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்பில் விசில் சேஞ்ச் ஆகலாம். அவ்வளோதான், ரொம்பவே வாசனையான ரொம்ப டேஸ்டான கோகோனட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம குயின்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.